வணக்கம் முத்துலட்சுமி மேம். வணக்கம் மேம். வணக்கம் உஷா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மீட்டிங்க்கு உங்களையும் வரவேற்கிறேன், எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸையும் வரவேற்கிறேன். ரெக்கார்டிங் ஆரம்பிச்சாச்சு. பார்ட்டிசிபென்ட்ஸ் கேள்வி கேட்க விரும்புறவங்க ரெய்ஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். உங்க யோசிக்கிற வரைக்கும் நம்ம ஷேர்ஸ் ஸ்கிரீன் ஒன்று ஷேர் பண்றேன். தெரியுதா மேம்? நல்லா தெரியும். ஓகே. அகத்தை பொறுத்த அளவில் செம்மையான நிலை என்று ஒரு நிலையே கிடையாது அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காரு. அகத்தை பொறுத்த அளவில் செம்மையான நிலை என ஒரு நிலையே கிடையாது அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காரு. இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். சோ நம்ம வந்து ஞானம்னு தேடுறதும் சரி, இல்ல லிபரேஷன்னு ஒண்ணு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறதும் சரி, அத வந்து ஒரு அனுபவத்தோட ஒரு வரிசையில தான் நம்ம வச்சு தேடுறோம். அது இப்ப இருக்கிறதோட ஒரு பிளிஸ்ஃபுல் ஸ்டேட், அது வந்து அந்த அப்படி ஒரு அனுபவம் கிடைச்சா அது போகவே போகாது அப்படின்னு ஒரு கற்பனையிலதான் அந்த துவக்கமே இருக்கு, சஃபரிங் இருக்கும் போது. அதுக்கப்புறமா என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நாம எங்க இருக்கிறோம் எப்படி இருக்கிறோமோ அந்த ஸ்டேட்டே சரியான ஸ்டேட்டு தான், அது தவிர தனியா வந்து வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். எந்த அனுபவத்தையுமே வந்து அடையறது அப்படின்னு நம்ம முயற்சி பண்றதுதான் நமக்கு துயரமாவே இருக்கு. அடையறதுக்குன்னு ஒரு அனுபவம் கிடையாது, எல்லா அனுபவமுமே வந்து வந்து தோன்றி மறைஞ்சிக்கிட்டேதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு வரோம். அப்படி வரும்போதுதான் நம்ம வந்து இந்த அனுபவத்து மேல இருக்கிற பற்றையும் சேர்த்தே அதுல விடுறோம். இல்லாட்டா வந்து இத எப்பவுமே எப்படி இருக்கும்னா, அப்போ ஞானத்தை புரிஞ்சுட்டா எல்லாமே ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்றதுதான் ஞானம். ஆனா கற்பனை எப்படி இருக்கும்னா, அப்போ ஓகே கொடுத்துட்டோம்னா அப்போ அமைதி மட்டுமே இருக்கும், நிம்மதி மட்டுமே இருக்கும், மைண்ட் வந்து சந்தோஷமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்பியும் வந்து ஒரு கற்பனையை இது பண்ணிட்டே இருக்கும். அதுல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஐயா வந்து அகத்தை பொறுத்த வரைக்கும் செம்மையான நிலைன்னு எந்த ஒரு நிலையும் கிடையாதுன்னா அந்த மனநிலைய சொல்றாரு. அனுபவத்தை அது வந்து துன்ப வரிசையில எல்லா கேட்டகரியும் பயம் கோபம் அது இதுன்னு சொல்லிட்டு அப்படி ஒண்ணு இல்லாம இருக்கிறதோ, இல்லைன்னா இன்பம்ங்கிற அடிப்படையில அமைதி அன்பு இல்ல ஆனந்தம் அப்படி இருக்கு அந்த மாதிரி இல்ல, அதுல எல்லாமே உயிரோட்டம் உள்ள ஒரு ஆறா ஓடிக்கிட்டே இருக்கும். சோ தானாவே தோன்றி தானாவே மறைஞ்சிட்டு இருக்கோம்னு கண்டுபிடிச்சுக்கிறது தான் ஞானமே தவிர, அதுல வந்து திருப்பியும் ஒரு நிலையை எதிர்பார்க்கறது வந்து திருப்பியும் வந்து நம்மள வந்து குழப்பத்துலதான் கொண்டு போய் முடிக்கும். லாக் பண்ணிக்கிற மாதிரி ஆகும் இல்லையா? ஆமா. கேள்வி கேட்க விரும்புறவங்க ரெய்ஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே. மீன்வைல் இன்னொரு ஸ்லைட் இருக்கா? இன்னொரு ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாம். இது பரவாயில்ல இல்லையா? இது தெரியறதா? இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ண முடியுமா? ஆனா ஃபர்ஸ்ட் ரொம்ப பெருசாயிடுச்சு இல்ல? இது ஓகே. தேடுதல் தேவையற்றது என கண்டுகொண்ட மனம் தேடுதலை நிறுத்தி விடுகிறது. தேடி தேடி அலைந்த மனம் தேடுதல் இல்லாமல் இயங்குகிறது. எல்லாம் சுத்தி சுத்தி ஒரே விஷயத்துக்கு தான் கொண்டு வந்து நிப்பாட்டது. சோ நம்ம வந்து இங்க என்ன தேடி வரோம் அப்படின்னு சொன்னா,
விடுதலை கிடைச்சிடும், ஞானத்தோட தேடுதலே ஞானம் எதுக்காக அப்படின்னு கேட்டா விடுதலை அடைஞ்சிடணும், ஃப்ரீ ஆயிடணும் அப்படிங்கறதுதான் நம்மளோட கோலா இருக்குது. அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறமா நமக்கு என்ன புரியுதுன்னா, அந்த தேடுதல் தான் அந்த விடுதலைக்கே விரோதமா செயல்பட்டுட்டே இருக்குது அப்படின்னு. அந்த அந்த சீக்கிங் தான் அந்த இடத்துல கல்பிரிட்டே. சீக்கிங்க விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே மனம் வந்து விடுபட்டு இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பாத்துட்டோம். அதனால அந்த தேடி 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 தேடுதல் தான் பிரச்சனை அப்படின்னு சுட்டி காட்டும் போது, நம்ம தேடுதலை கை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அப்போ அங்க நிகழற அந்த மன இயக்கம் வந்து அது ஆட்டோமேட்டட் ஃபங்க்ஷன் மாதிரி, அது இயற்கைங்கிறதும் அதுதான். சோ இயற்கையாவே இயங்குற அந்த மனசுல வந்து எப்பவுமே விடுபட்டு விடுபட்டு இயங்குறத பார்க்கும் போது நமக்கு அங்க வேலையே இல்ல, அதுவே வந்து தோன்றி மறைஞ்சிட்டேதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அதோட பரிமாணத்தையும் பார்த்துட்டு எப்படி முடியுது தேடுதல். அந்த ஸ்கிரீன் ஷேர் வரேன் ஒரு செகண்ட் பா. தேடுதல் இல்லாமல் இயங்குகிறது. சோ தேடுதல் இப்போ புத்தர் வந்து சொல்லுவாரு இல்லையா, ஆசைய துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நமக்கு வந்து எப்படின்னா ஆசையே படக்கூடாது ஆசையே படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னும் அதை விட ஒரு பெரிய பேராசையா நம்ம வந்து அதை ஒரு கற்பனை பண்றோம். ஆனா இந்த இடத்துல வந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, ஆசைதான் இயக்கமாவே இருக்கு, மனதோட இயக்கமே ஆசைய பேஸ் பண்ணி தான் இருக்கு. அந்த ஆசை எப்படி இருக்குன்னா, இன்பம் வேணும் துன்பம் வேண்டாம் அப்படிங்கறது ஒரு நேச்சுரல் டெண்டன்சியாவே மனசுல வந்து இருக்கு, படைப்பே அப்படிதான் இருக்கு. சோ அதை எதிர்த்து நம்ம போராட வேண்டாம், அந்த அந்த எதிர்ப்பு தான் வந்து அந்த இடத்துல வந்து தேடுதலை உருவாக்கி அங்க பிரச்சனையை உண்டு பண்ணுது. பட் அந்த ஆசை வெளிப்படுற மன இதை வச்சு செயல்ல வந்து நம்ம எது சரி எது தவறு, அந்த இன்பம் வேணும்னா சரியான செயலை செஞ்சு இன்பத்தை ஈட்டிக்கலாம், தவறான செயலை அவாய்ட் பண்ணி துன்பத்தை தவிர்த்துக்கலாம். சோ அந்த பாயிண்டும் அந்த இடத்துல வந்து அவர் வந்து ஆசை இல்லாத ஒரு மன இயக்கத்தை கண்டு கொண்டார் அப்படின்னு சொல்லி ஐயா எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம நம்மளோட கண்டிஷன் எல்லாம் போடுறத நம்ம புத்தி பூர்வமா நிப்பாட்டிட்டோம், அது எல்லாமே ஓகேன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த விடுதலையுற்று இயங்குற மனசு வந்து நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஓகே நன்றி மேம். கேள்வி யாராவது கேட்க விரும்புறீங்களா? கேள்வி கேட்க விரும்புறவங்க ரேஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். எல்லாரும் பதில் கேக்குறதுல விருப்பமா ஒருவேளை அவங்களுக்கு தயக்கமா இருக்குன்னா சாட்ல கூட அனுப்பலாம் க்வெஸ்சன்ஸ். நேம் சொல்லாமே கூட நீங்க ரீட் பண்ணலாம். டிஸ்கம்ஃபர்ட்டா இருந்ததுன்னா ஐயா தேடுதல் இருக்க கூடாதுன்னு சொன்னதுனால தேடவே வேண்டாம், எல்லா தேடுதலும் போல இருக்கு. சரி நெக்ஸ்ட் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். தெரியறது அது விடுதலையுற்ற மனதில் அனுபவங்களே ஏற்படாது என்பது கிடையாது, எல்லா அனுபவங்களும் ஏற்படும் ஆனால் எந்த அனுபவங்களும் தங்கி இருக்காது. அனுபவங்களை எதிர்த்து போராடும் தன்மை அங்கு கிடையாது, அனுபவங்களை எண்ணி எண்ணி மருகும் தன்மை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு வந்து தேடுதல் இருக்கும்போது அந்த விடுதலை பத்தின ஒரு கற்பனை இருக்கு இல்லையா, அந்த கற்பனைய வந்து உடைக்கிறதுக்காக ஐயா வந்து விடுதலை பெற்ற மனசு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி இந்த பேசேஜ் இருக்குது. சோ அதான் ஒண்ணு வந்து எந்த அனுபவமே இருக்காது, மனசு வந்து வெறும் எதுவும் இயக்கமே இருக்காது, மனம் வந்து மனமற்ற நிலைக்கு போயிடும் எண்ணமற்ற நிலைக்கு போயிடும் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு கற்பனை இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா
ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, பாசிட்டிவ் பிளசன்ட் ஃபீலிங்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, அங்க எல்லா உணர்ச்சிகளும் வந்து வந்து மறையும், ஆனா எதுவுமே வந்து தேங்கிடாது அதுவாகவே. அன்லஸ் அதர்வைஸ் நம்ம வந்து அதை எடுத்து திங்க் பண்ணி இப்போ ஃபங்க்ஷன் எல்லாம் யூஸ் பண்ணணும்னு நினைச்சா அது திருப்பி ரிப்பீட் ஆகும் அதுக்கு தேவைக்காக. பட் நம்ம சப்போஸ் நமக்கு அது தேவையே இல்லை, அது பழச ஏதோ கொண்டு வருது, இல்லைன்னா சூழலுக்கு அது தேவையே இல்லைன்னு சொன்னா நம்ம அது கை வைக்கலன்னா அது மறைஞ்சு போயிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட அந்த விடுதலையுற்ற மனசோட ரெஃபரன்ஸ் ஐயா கொடுத்துருக்காங்க. பட் இது எல்லாமே வந்து ஞானம்னா என்னன்னு புரிஞ்சுட்டு நம்ம முயற்சி எல்லாம் கீழே போடுறப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இதை ரெஃபர் பண்ணோம்னா அது அப்படியே சிம்பிளா நம்மளையே மிரர் பண்ற மாதிரி இருக்கும், கண்ணாடி காமிக்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டா அது வந்து திருப்பி திருப்பி அது ஒரு புதிர் மாதிரியே இருக்கும். ஓகே, நன்றி மேம். கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இங்க ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க, இப்ப வந்து அகத்துல எதுவும் செய்ய வேண்டாம் புறத்துல செய்யுங்கன்னு ஐயா சொல்றாரு, பட் இப்ப வந்து புறத்துல செய்யறதுக்கு வேலை இருந்தது அப்படின்னா நம்ம புறத்துல வேலை செய்யறோம், புறத்துல செய்ய வேலையே இல்லை, நான் வந்து ஒரு லீவ்ல இருக்கேன் வெக்கேஷன்ல இருக்கேன் எனக்கு ஒண்ணுமே வேலை இல்லை அப்படின்னா அப்ப வந்து நம்ம சும்மா இருக்கோம் இல்லையா, புறத்துல செய்ய ஒரு வேலையும் இல்லை, அப்ப வந்து ஏதாவது பிரச்சனைகள் வருது இல்ல வருது அப்படின்னா அப்ப நம்ம அகத்துல அப்ப என்ன பண்ணணும், புறத்துல ஒண்ணுமே வேலை இல்ல அப்ப அத எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ நம்ம முதலே சொல்லும் போதே என்ன சொல்றோம் அப்படின்னா, புற பிரச்சனை இருக்கும் போதே அகத்தை வந்து நம்மளால வந்து அதுல இருந்து விடுபட முடியும் அப்படிங்கறதுதான் பெரிய ரிலீஃபே. பிரச்சனை இருக்கிற அந்த ஃபீல்ட்லயே கூட நம்மளால வந்து பிரச்சனையை ஒதுக்கிட்டு அகத்தை டீல் பண்ணாம சரண்டர் ஆகும் போது அது நம்ம அதுல இருந்து விடுபடுறோங்கிறத பார்க்க முடியும். பட் அப்போ எப்படி புரிஞ்சுக்கிறாங்க சில பேர் அப்படின்னு சொன்னா, ஓகே அப்போ மனசு எப்படி இருந்தாலும் ஓகே அப்ப செயல்ல ஈடுபடுன்னு சொல்றாங்க. சோ அந்த இடத்துல வந்து அவங்க திருப்பியும் வந்து செயலை வந்து ஒரு எஸ்கேப்பிசம் இல்லைன்னா ஒரு ஒரு தன்னை இன்வால்வ் பண்ணிட்டு மனச வந்து வேற ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி சம்டைம்ஸ் எடுத்துக்கிறாங்க. பட் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தும் சொல்றோம் இல்ல எப்பனாலும் சொல்றோம், மனம்ங்கிறது வந்து என்ன உணர்ச்சிகளை கொண்டு வந்தாலும் எண்ணங்களை கொண்டு வந்தாலும் அதன் அளவுல பிரச்சனையே கிடையாது அப்படிங்கறதான் நம்ம திருப்பி திருப்பி வலியுறுத்தி சொல்றோம். அது வரும்போது எவ்வளவு ஃபோர்ஸ்ல வந்தாலும் சரி வந்து நமக்கு தெரியும் போதே அதோட ஃபோர்ஸ் கம்மி ஆயிடுது. அதனாலதான் இப்போ சப்போஸ் நமக்கு எதுக்கு யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு உறவினர் இல்ல வேற யாரோ ஒரு தேர்ட் பர்சன் இருக்காங்க அவங்க ஏதோ தவறு பண்றாங்கன்னா நமக்கு பயங்கர கோபம் வந்தா கூட நம்ம கொஞ்சம் நிதானப்படுத்தி அவங்க கிட்ட பிளீஸ் இப்படி பண்றீங்களா அப்படின்னு சொல்ற ஒரு கெப்பாசிட்டி நமக்கு இருக்கு. அதே இது நம்ம வீட்டை சார்ந்தவங்களோ நமக்கு நெருங்கினவங்களோ செய்யும் போது நம்ம அந்த இதை யூஸ் அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு உணர்ச்சி வர்றதுக்கும் அது செயலா மாறுறதுக்கும் கண்டிப்பா ஒரு கேப் இருக்குங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அதையும் தாண்டி நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, பிரச்சனைங்கிறதே வந்து உணர்ச்சி வந்தவுடனே செயலுக்கு போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. சோ அந்த பாயிண்ட்டும் வந்து அப்படி இல்லை, அறிவுக்கு வந்து அங்க செயல்படுறதுக்கான ஒரு கேப் இருக்கு அப்படின்னு பாக்கலாம். அப்படி செயல்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறப்போ நாம உள்ள மாத்துறதுக்கும் நமக்கு வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் புரிதல். சோ உள்ள வந்து மாத்துறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு நம்ம குவைட்டா இருக்கும்போது எது வந்தாலுமே அப்பவும் பிரச்சனை இல்லை, இல்ல என்ன வந்தாலுமே அதுவே போகுது. அப்போ அத வந்து பிரச்சனையா பாக்குற நம்மளோட புரிதலே வந்து அந்த இடத்துல வந்து சரியானது கிடையாது. ஏன்னா அது பிரச்சனையே கிடையாது ஆக்சுவலா. என்ன ஃபீலிங் வந்தாலும் சரி என்ன தாட் வந்தாலும் சரி
அது நம்ம வந்து டோட்டலா வந்து நம்ம கண்ட்ரோலே இல்ல, நமக்கு அந்த பொறுப்பே கிடையாதுன்னு நம்ம பார்க்க 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 அது மறைகிறதையும் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். சோ அந்த இடத்துல ரைட் ரொம்ப ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, அது எப்ப வந்தாலும் சரி, எவ்வளவு நேரம் வந்தாலும் சரி, எத்தனை தடவை வந்தாலும் சரி, அங்க நான் வந்து எனக்கு வேலையே இல்லை அப்படின்னு அந்த புத்தி உறுதிப்படுத்திக்கிறது தான் புரிதல் தவிர, ஆக்ஷனை வச்சு நம்ம வந்து அதை வந்து இது பண்றது இல்லை, டைவர்ட் பண்றது இல்லை. சோ சும்மா இருக்கும்போதும் பிரச்சனை வந்தாலும் சரி, இல்லைன்னா உலகத்துல மார்க்கெட் பிளேஸ்ல இருக்கும்போது பிரச்சனை வந்தாலும் சரி, உள்ள நம்ம திரும்பி பாக்குறதோ பொறுப்பெடுத்துக்கிறதோ அந்த வேலையே நமக்கு கிடையாது. நம்ம வந்து டோட்டலா வந்து அதுக்கு என்ன, நீ என்ன வேணா இருந்துக்கோ, இப்படி வேணா இருந்துக்கோ அப்படின்னு புரிச்சுட்டு விட்டுறோம். அப்படி விடும் போது அதுவே தன்னால மறையறதையும் பார்த்ததுக்கு அப்புறமா இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம், ஓகே நம்ம அறிவுல இருந்துதான் நம்ம வந்து அதை எதிர்த்துட்டே இருந்திருப்போம், அது பிரச்சனைன்னு சொல்லி ஆக்சுவலா அது பிரச்சனை இல்ல அப்படிங்கிற தெளிவு வந்து. சோ எங்க இருந்தாலுமே அது பிரச்சனையான அம்சமே இல்ல அப்படிங்கறதுதான் தெளிவு. ஓகே நன்றி மேம். கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். சாட்ல ஒரு க்வெஸ்சன் வந்திருக்கு மேம், அது படிக்கிறேன். பிரியா கேட்டிருக்காங்க, மீண்டும் மீண்டும் பழக்கத்தின் வாயிலாக மனம் சிக்கி கொண்டு விடுகிறது. சில நேரம் 2 நாட்கள் சிக்கி வாழ்ந்து கொண்டு இருந்தேன், இதிலிருந்து ஞான நிலையில் எப்போதும் விடுபட்டு இருப்பது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நன்றி பிரியா. ஓகே, அது 2 நாளா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த புற உலகத்திலயும் அந்த நிகழ்வு வந்து மேபி தொடர்ந்துட்டே இருக்கலாம். அவங்களுக்கு புரிதல் ஏற்பட்டுருச்சுன்னா புரிதல் ஏற்பட்டதுக்கு அப்புறமா அந்த உணர்ச்சிய வந்து இவங்க வந்து டீல் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்கிறப்பவே அது மறையதான் செய்யும். பட் அதையும் தாண்டி வெளியில வந்து ஒரு சூழல் வந்து டிமாண்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆக்ஷனை, அப்போ இந்த ஃபீல் அதை பார்க்கும் போதெல்லாம் இந்த ஃபீல் வந்துட்டேதான் இருக்கும். சோ அந்த ஃபீல் வருதுன்னா அப்போ அந்த ஃபீலை வச்சு நம்ம என்ன பண்ணணும்ட்டு அதுல உள்ள மெசேஜ் எடுக்கிறது தான் அறிவுக்கு வேலையே தவிர, அந்த ஃபீலிங்கே பிரச்சனை அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்னு சொன்னா அப்போ அங்க அது சரியான புரிதல் இல்லை. அந்த ஃபீலிங் வருது, அது என்ன ஃபீலிங்கா இருக்கட்டும், கில்ட்டா இருக்கட்டும், இல்லைன்னா ஹர்ட்டா இருக்கட்டும், கோபமா இருக்கட்டும், என்னவான ஃபீலிங்கா கூட இருக்கட்டும், அந்த ஃபீலிங்ல வந்து பிரச்சனையே இல்லை. பட் அப்படி ஃபீல் வருது அப்படின்னு சொன்னா அந்த சூழலுக்கு வந்து நம்ம வந்து அதை எப்படி யூஸ் பண்ணணும், சூழல்ல வந்து அதை ஹேண்டில் பண்றதுக்கு என்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறது தான். ஸோ இது வந்து ஒரு கான்வர்சேஷன் மாதிரி வந்தாங்கன்னா நம்மளால வந்து இன்னும் நல்ல கைட் பண்ண முடியும். இல்லாட்டா அந்த எப்படின்னா நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா ஒண்ணுமே செய்ய தேவையில்லை, நம்ம விட்டுறணும் விட்டுறணும்னு சொல்லிட்டு அதை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா கேட்டு 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 புத்தியில ரெக்கார்ட் ஆயிருக்கும் திருப்பி மனசு. சோ அதனாலயே அவங்க வந்து விடுதலை ஃபீல் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. பட் அந்த அந்த புரிதலே எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே பண்ண தேவையில்லைங்கிறதையே அவங்க பாத்துட்டாங்கன்னா தரவா, அப்ப அவங்க என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னா நாம தான் ஒண்ணும் பண்ண தேவையே இல்லையே, அதுவாதானே நகருது அப்படிங்கிற அந்த தெளிவுக்கு வந்துடும். என்ன யூஸ்வலா எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, ஓகே கொஞ்ச நாள் வந்து பிரச்சனை வந்தா போயிடுச்சு, முன்னாடி 2 நாள் கோபம் இருந்தது இப்ப 2 மணி நேரத்துக்கு வந்துடுச்சுன்றாங்க. பட் இந்த 2 நாள்ல இருந்து 2 மணி நேரத்துக்கு வந்ததுக்கு காரணமே அவங்க போய் அதை டீல் பண்ணவே இல்லை, அது எப்படினாலும் இருக்குன்னு விட்டதுக்கு அப்புறமா அது போகுது. இந்த பாயிண்ட்ல ஒரு கிளாரிட்டி வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா அப்போ அது எத்தனை தடவை வந்தாலும் எப்படி வந்தாலுமே அத பிரச்சனையா பார்க்கவே மாட்டோம்ல, ஏன்னா அங்க நமக்கு டீல் பண்ற ஆப்ஷனே இல்லை, அது போயிட போகுது. பட் திருப்பி திருப்பி வருதுன்னு சொன்னா அப்ப சூழல்ல வந்து அதுக்கு வந்து தேவை இருக்கா, அப்படி தேவை இருந்ததுன்னா அது எப்படி டீல் பண்ணும் அப்படின்னு அதை தான் யோசிக்கணும். டீலிங்கிறது வெளியில தான், செயலுக்கு தான், அந்த உணர்வோட மெசேஜ் எடுத்துட்டு செயலுக்காக தான் அது வருதே தவிர நாம அதுல போய் செயல்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதுவும் அந்த ப்ரீவியஸ் உங்க கேட்டங்க மாதிரி அந்த சூழ்நிலைக்கு ஏதாவது புறத்துல செய்யணும்னா செய்யணும், அவ்வளவுதான். எப்பவுமே வந்து அகத்துல செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லதான்,
அந்த உணர்ச்சி இப்போ சப்போஸ் சூழல் வந்து ரொம்ப இதுவா இருக்குதுன்னா கூட நமக்கு கோபம் வந்தாலும் என்ன வந்தாலும் சரி அதை நோக்கி நம்ம ஃபைட் பண்ண தேவையில்லை. அந்த கோபத்தோட நம்ம வந்து பழக்கத்து காரணமா கோபம் கூட பட்டுடலாம், அது அதையும் நம்ம குறை கண்டுபிடிக்க வேணாம். அதுக்கப்புறமா நமக்கே தெரியும் சரி கோபத்தை வந்து நம்ம செயலாக்குறதுக்கான கேப் கிடைக்கும். இந்த இந்த கிளாரிட்டி வந்து எப்படி மனசு செயல்படுதுங்கிற கிளாரிட்டி வர வர இதுக்கான கேப் தெரியும். கேப் தெரிஞ்சுட்டு வேணும்னா அப்ளை பண்ணிக்கலாம். யாருக்கு எப்படி நம்ம நமக்கு தெரியும்ல யார்கிட்ட கோ இது பண்ணணும்னு சொல்லிட்டு இல்ல வேண்டாம்னா விட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு இது அது கிடைக்கும். நன்றி மேம். பிரியா உங்கள் கேள்விக்கு பதில் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மீண்டும் வேற ஏதாவது கேள்வி கேட்கணும்னா நீங்க கேள்வியா கேட்கலாம் இல்ல சாட்ல மறுபடியும் அனுப்பலாம். நம்ம ரொம்ப முக்கியமா இந்த புரிதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது வந்து ரெண்டு மூணு ஆங்கிள்ல சொல்லலாம். ஒண்ணு வந்து மனசோட இயக்கம்ங்கிறத ஒரு அகமா நம்ம பாக்குறோம், அதுல வந்து எண்ணங்கள் வருது உணர்ச்சிகள் வருது. சோ அங்க நாம கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்ட்டு தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அதுக்கு சரண்டர் ஆகிறோம். சோ சரண்டர் ஆனதுக்கு அப்புறமா அந்த மூமெண்ட்டை பார்க்கும்போது நம்ம கண்ட்ரோல் பண்ணாதப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பயம் இருக்கும்ல அப்ப என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு, பட் அதையும் தாண்டி ஐயா சொல்றாங்கன்னு சொல்லி நம்ம அப்படி சரண்டர் ஆகி பார்க்கும்போது அந்த மனம் நகர்ந்து போறதையும் நமக்கு தெரியும், அது ஓடி மறைஞ்சு போறது. அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன கிளாரிட்டிக்கு வரணும் அப்படின்னு சொன்னா, சோ நாம வந்து எதுவுமே பண்ணாதப்போ அது விடுபட்டு இயங்குது, அதனால நம்ம தான் அந்த இடத்துல வந்து அதுக்கு ஏதோ கண்டிஷன் போட்டிருக்கோம், போடவே தேவையில்லை அப்படிங்கிற பாயிண்ட தான் நம்ம திருப்பி திருப்பி உறுதிப்படுத்திக்கணும் அந்த இடத்துல. சோ மன இயக்கத்துல வந்து நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னா கண்ட்ரோல் பண்ண தேவையில்லைங்கிறது அதோட தெளிவு. ஃபர்ஸ்ட் இந்த இதுக்கு வரும், அதுக்கப்புறமா தேவையே இல்லையே அது போயிட்டே தானே இருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு வந்துடுறோம். அதுக்கப்புறம் சப்போஸ் வந்து கேட்கும் போதே வந்து மனசு இயக்கத்தை ஒண்ணுமே செய்ய வேண்டாம் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா கூட அதையும் கேட்டு அதையும் அப்ளை பண்ணும் போதும் திருப்பி என்ன உறுதி பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா மனசதான் புரிஞ்சுக்கணும் அது எப்படி செயல்படுதுன்னா, நம்ம எதுவுமே செய்யாதப்போ அது ஓடி மறையுதே, நாம தான் வந்து அது என்னவோ பிரச்சனைக்குரிய அம்சமா நினைச்சு அதை எடுத்து டீல் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் அதுக்கு டீல் பண்றதுக்கான ஒரு ஸ்கோப்பே தேவைப்படாத இடம், அது எப்பவுமே ஓடிட்டே தான் இருக்கு அப்படிங்கிற பாயிண்ட் அந்த இடத்துல நமக்கு கிளாரிட்டி திருப்பி திருப்பி அது வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அப்போ வந்து புறத்துல வந்து எப்படி டீல் பண்ணும் அவங்கவுங்க சூழலுக்கு யார் எப்படி டீல் பண்ணும் என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியும் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும். சோ இந்த இயக்கம் வந்து எப்படி நம்ம விடுதலை ஆனோம், இந்த மன இயக்கம் வந்து இயற்கையா இயங்குது, நாம எங்க போய் தடை பண்ணிட்டு இருந்தோம், அப்ப அந்த அறிவை வந்து தடையில இருந்து நம்ம திருப்பி அந்த அறிவுக்கே ஒரு முடிவை கொண்டு வரோம், ஓகே நீ போய் தடை பண்ணாத அதுவேதான் போயிட்டு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நாம போய் போராடுறதோ நாம போய் தடை பண்றதோ தான் பிரச்சனையா இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துட்டோம்னா ரொம்ப ஈஸி ஆயிடும். அந்த பாயிண்ட்லதான் முக்கியமா ஒரு இன்னொரு திருப்பி கன்ஃபர்மேஷன். ஓகே நன்றி மேம். கேள்வி கேட்க விரும்புறவங்க ரேஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். யாராவது ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும்னாலும் நீங்க அதையும் ஷேர் பண்ணலாம். உஷா, why don't you share your experience? உங்களை நான் கேட்டதும் இல்ல, யாருக்கும் உங்களை பத்தி ரொம்ப தெரியும் தெரியாது. கங்கா தேவி சொல்றேன், கங்கா தேவி வந்திருக்காங்க, அவங்களை அன்மியூட் பண்றேன். கங்கா தேவி உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம் இப்போ. வணக்கம் மேடம். பிரபகத்துல இருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம்.
அதாவது ஜீவமணிதர் சொல்லிருப்பாரு, எல்லா உறுப்பு உள்ள இருக்க உறுப்பு ஒன்னொன்னு இயங்குது, ஹார்ட் இயங்குது, அப்புறம் கிட்னி, லிவர் எல்லாம், ஆனா அது பாட்டுக்கு இயங்கிட்டுதான் இருக்கு. அது போலவே நம்ம மனமும் இயங்கிட்டுதான் இருக்கு. இப்ப இதெல்லாம் நம்ம வந்து கண்டுக்கிறது கிடையாது, ஆனா மனதை மட்டும் நமக்கு ஒரு பெரிய ஆயுதமா எடுத்துக்கிட்டது. ஏன் இப்படி இயங்குது, ஏன் இப்படி இயங்கல, ஏன் இப்படி இயங்குதுன்னு கேட்டுட்டு இருக்கோம். சரிங்களா? அது சொல்லும்போது ரொம்ப அருமையா இருந்துச்சு அந்த எடுத்துக்காட்டோட சொல்லும் போது கரெக்டா எப்படின்னு இத ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அதான் சூப்பரா போகுது மேடம். சின்ன பசங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா என்ன ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணலாம். அவங்க கொஞ்சம் போரிங் இல்லாம கேக்குற மாதிரி கேக்குறா என் பொண்ணு அடிக்கடி. தெரியல கோவத்தை பத்தி அவ கேக்கணும்னு நினைச்சா கரெக்டா நீங்க அந்த ஒரு ஃபீலிங்னா எல்லாமே தானே கோவம் எல்லாம் வருது. அது சொல்றாங்க படி கரெக்டா நீ கேட்டோம்னா அந்த கேள்வியே ஓவர் ஆயிடுச்சு அவளுக்கு. நீ தொடர்ந்து கேட்டுட்டு இருந்த அது வேணா நம்ம இன்னும் எப்படி பாக்கலாம் அப்படின்னு சொன்னா, கோபம் வர்றது அப்படிங்கறது வந்து அந்த கோபத்தை வந்து செயல்படுத்துறதுக்கும் கோபம் வர்றதுக்குமான ஒரு கேப்ப நம்ம வந்து கண்டுபிடிச்சுக்கிறது தான் இந்த இடத்துல நம்ம வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும். பட் இருந்தா கூட நிறைய சிச்சுவேஷன்ல வந்து நம்ம வந்து உணர்ச்சி வசப்பட்டு செயல்படுறோம் அப்படிங்கிற மாதிரியே முன்னாடி இருந்திருக்கோம். இப்போ இதுல நல்ல தெளிவா பாக்குறோம். ஓகே, நம்ம உணர்ச்சிய வந்து செயலுக்கு நம்ம யூஸ் பண்ணணும்னா அங்க அறிவுக்கு வந்து பவர் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெளிவா பாக்குறோம். அண்ணன் தங்கையோ இல்ல அம்மா அப்பாவோ ஒரு வார்த்தை சொன்னா உடனே வந்து கோவிச்சுக்கிட்டோ இல்ல அழறதோ ஏதோ ஒண்ணு இருக்கும். அப்போ அந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னா, அறிவு வந்து கரெக்டா யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்து அந்த உணர்ச்சிய வந்து அப்ளை பண்ணுது. அது தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னா உணர்ச்சிய போராட வேண்டாம் அப்படிங்கிற விஷயமும் புரிஞ்சிடுச்சுன்னா ஈஸியா இருக்கும். சூப்பர் மேடம், சூப்பர் மேடம், தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ மேடம், நன்றி கங்கா தேவி. தேங்க்ஸ் பண்றேமா. கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். சாட்ல பிரியாங்கிறவங்க கேட்டிருக்காங்க, புற சூழ்நிலையில் டபுள் மைண்டடாக எப்போதும் உள்ளேன், தெளிவான முடிவு எடுப்பது எப்படி என்று தயவு செய்து விளக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நிறைய பேருக்கே வந்து டபுள் மைண்டட் அப்படின்ட்டு அதை வந்து அந்த அந்த டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஆக்சுவலா வந்து அது ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா மைண்டுனாலே டபுள் இல்லை, ட்ரிப்பிள், குவாட்ரண்ட் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் காமிச்சுட்டே தான் இருக்கும். அது என்ன பண்ணுவோம்னா, இதுல போனா இதுல உள்ள பிளஸ் அண்ட் மைனஸ் சொல்லும், அதுல போனா அதுல உள்ள பிளஸ், அது வந்து எல்லா ஆப்ஷன்ஸையுமே வந்து அது கொடுத்துட்டே இருக்கும். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தும் கொடுக்கும், இல்ல நம்ம படிச்சு கேதர் பண்ண நாலேஜ்ல இருந்தும் அதை எடுத்துட்டு வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். சோ அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரச்சனையே இல்லை, அது முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்புறம் அது கொடுக்குற ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம வந்து வெறும் பிளஸ் அண்ட் மைனஸ் போய் கால்குலேட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா அதுல வந்து எது நிறைய பிளஸ் இருக்கோ அதை தான் நம்ம நேச்சுரலாவே சூஸ் பண்ணுவோம். ஆனா நிறைய இந்த டபுள் மைண்ட்ங்கிறது எங்க குழப்பம் வரும்னா, ஒரு இடத்துல ரெண்டுமே ஈக்குவலா 50-50 இருக்கும், அந்த அந்த மாதிரி ஒரு கேட்டகரிக்கு வந்துடும். அப்போ இதை சூஸ் பண்றதா அதை சூஸ் பண்றதான்னு டவுட் இருக்கும். பட் நமக்கு அறிவுக்கு என்ன தெளிவு வரணும்னா, எதை சூஸ் பண்ணாலுமே அதுல பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். தூரத்து பச்சை கண்ணு கழகுன்னு சொல்ற மாதிரி, இங்கிருந்து பார்க்கும்போது அது பெட்டரா இருக்கும், அங்கிருந்து பார்க்கும்போது இது இதுவா இருக்கும். எதையுமே நம்ம அங்க போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அதனோட மைனஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால
இந்த குழப்பம் வந்து எப்பவுமே வந்து பெஸ்ட் அதுல வந்து நெகட்டிவ்ஸே இருக்க கூடாது, இல்லைன்னா மினிமம் நெகட்டிவ்ஸ்னா மைண்ட் புத்தி கால்குலேட் பண்ணும். பட் ப்ராக்டிக்கலா என்ன அப்படின்னு சொன்னா அதுல எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டு நமக்கு அதுல எது ஈஸியா இருக்கும், எது வந்து நம்மளால ஈஸியா அட்ஜஸ்ட் அடாப்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துடணும். இது ஒரு இது. சோ ரெண்டுலயுமே இருக்குங்கிறதுல பெஸ்ட் ஒன்ன செலக்ட் பண்ணிடலாம். ஆனா செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பியும் வந்து அது வந்து ஓ இதை விட அது போயிடலாமோ அப்படின்னு மனசு வந்து இனி வேற யாராவது வந்து நமக்கு சஜஷன்ங்கிற பேர்ல அட்வைஸ் தான் ஈஸியா கிடைக்குமே அங்கங்க அள்ளி தெளிப்பாங்க. சோ அவங்களும் வேற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. சோ இது எதுக்குமே நம்ம வந்து திருப்பி ரொம்ப எல்லாம் இது பண்ணிக்க வேண்டாம். ஒன்னு சூஸ் பண்ணிட்டோம்னா குவாய்டா ஓகே இதுலயே கொஞ்ச நாள் டிராவல் பண்ணுவோம், பிளஸ்ஸோ மைனஸோ இறங்கி ஒரு கை பாத்துக்கலாம், அதுக்கப்புறமா அடுத்தது யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அது என்ன ஆப்ஷன்ஸ் காமிச்சாலும் நம்ம டெசிஷன் வந்து இதுல கொஞ்ச நாள் இறங்கி முழுசா இறங்கி பாக்கலாம் அப்படின்ற ஒரு தெளிவுக்கு வந்துட்டா ஈஸியா இருக்கும். நன்றி மேம். பிரியா உங்களுக்கு மறுபடியும் கேள்வி கேட்கணும்னா நீங்க சாட்ல அனுப்பலாம். வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். மேம் இன்னொரு கேள்வி வந்திருக்கு, ஹவு டு டீல் வித் பாலிடிக்ஸ் அட் வொர்க் பிளேஸ். பாலிடிக்ஸ் அப்படின்னு சொன்னாலே வந்து அந்த டேர்ம் வந்து ரொம்ப ஒரு ஜென்ரிக்கா அப்படி இருக்குது. பாலிடிக்ஸ்னா எங்கனாலுமே இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கும். யாரு வேணா பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ பண்றத பண்ணட்டும், நமக்கு எங்க அதிகாரம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம செயல்படுறதுல நமக்கு சுதந்திரம் இருக்கு, நம்ம செயல்கள்ல சுதந்திரம் இருக்கு. ஆனா அப்படி பாலிடிக்ஸ் பண்றவங்களை போய் அவங்களையே சேஞ்ச் பண்றதோ இல்லைன்னா அவங்களையே வந்து ஒரு எளிமையா பாதிச்சு அவங்களுக்கு எப்படி அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு ஒரு விஷயமாவே நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். அவங்க வந்தாங்க நம்மளோட எதிர்க்க இது பண்றாங்க, திருப்பி திருப்பி அதே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா டீல் பண்ணலாம். பட் அதுக்கப்புறமா கூட நம்ம சப்போஸ் ஃப்ரீ ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் யோசிச்சு பாக்கணும் ஏன் இப்படி பண்றாங்க அவங்களுக்கு. நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணணும், ஓகேவா நீ பண்றது தப்பு அப்படின்னு நமக்கு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் நம்ம தப்பா அவங்க தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது கன்ஃபார்ம் ஆன பிறகு அவங்க கிட்ட ஒரு தப்பு இருக்குன்னா அந்த தப்பை எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கறதும் அந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம். அதுல வந்து எனக்கு என்ன இதுவா இருக்கு அப்படின்னு சொன்னா சாதாரணமா வந்து நம்ம மனசுல வந்து ஒரு கோல் செட் பண்ணிட்டு அவங்கள எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணிடணும், இல்ல அவங்கள மாத்தியே ஆயிடணும், இல்லைன்னா நமக்கு பாசிட்டிவ் ஆக்கிடணும்னு ஒரு கோல் வச்சுட்டு எவ்வளவு சிரிச்சு பேசினாலும் அது நடக்கவே நடக்காது, வேலைக்கே ஆகாது. அதுதான் கோல்னா கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அது அதை விட்டுட்டு எம்பத்தி அந்த இடத்துலதான் அப்ளை பண்ணணும். எம்பத்தி அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து அவங்கள புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா எப்படி சொல்லணும் அப்படிங்கறதையும் நம்ம யோசிச்சு பண்ணோம். நம்ம அவங்களோடயேதான் இருக்கணும் டிராவல் பண்ணோம் அப்படின்னா அந்த எஃபர்ட் எல்லாம் போட்டோம்னு சொன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா பாசிட்டிவா வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் நம்ம மனசுல ஏற்கனவே ஒரு எனிமிட்டி, அவங்க மேல ஒரு நெகட்டிவிட்டி, அவங்கன்னா அவங்கள எப்படியாவது மாத்தி ஆகணும்லாம் இருந்தா அது ப்ரொலாங் ஆயிட்டேதான் இருக்கு. ஓகே மேம், நன்றி மேம். இன்னொரு கேள்வி வந்திருக்கு, குழந்தைகள் மேல ரொம்ப நம்ம எல்லாம் அன்பு வச்சிருக்கோம், அது எப்படி அந்த டிட்டாச்சு அட்டாச்மெண்ட் சொல்றாங்களே அது எப்படி கொண்டு வருது? அதான் அன்பு அப்படிங்கறதே வந்து நம்ம எப்படி நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா நேச்சுரலாவே நமக்கு ஒரு அன்பு இருக்கு. அது போக அக்கறைங்கிற பேர்ல வந்து அந்த குழந்தை வந்து விழுந்துடக்கூடாது, அடிபட்ட கூடாது, அது அப்படி ஆயிடக்கூடாது, இப்படி ஆயிடக்கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட் வச்சிருக்கோம். பட் ஒரு பக்குவமான மனசுன்னா என்ன பண்ணும்னா அது அடிபட்டாலும்
உடனே பதறாம அது விழுந்து வாரினாலும் இதெல்லாமே லைஃப்ல வந்து இட் வில் ஹேப்பன் அப்படிங்கறத அந்த குழந்தையோட கூடவே இருந்து அதுக்காக பதறாம அத கேஷுவலா அதை எடுத்துட்டு வர்றதுதான் ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியம். ஒரு ரொம்ப சின்ன குழந்தையா இருக்குதுன்னா நான் சொல்றேன். ஒரு ஸ்டேஜ் மாறிட்டே வருது. ஃபர்ஸ்ட் வந்து சிரிக்க ஆரம்பிச்சது, அப்புறம் கை கால் ஆட்டி கொஞ்சம் சவுண்ட்ல விட ஆரம்பிச்சு. இப்ப வந்து குப்புற விழுந்து தவழ ஆரம்பிக்கிற ஸ்டேஜ். இப்படி ஒரு ஸ்டேஜ்லயும் என்ன ஆகுதுன்னு சொன்னா அதுக்கு டிசென்ட்ரி ஆகுது, இல்லைன்னா லைட்டா ஃபீவரிஷா இருக்குது, இல்ல இன்டேக் இருக்கவே மாட்டேங்குது. ஆனா இதுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு தடவை வந்து அக்கா பொண்ணு என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, ஓகே ஹீலிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ட்ரை பண்ணா. ஆனா அப்புறம் அவளே வந்து மூணாவது தடவை பார்க்கும் போது, இப்ப தவழ ஆரம்பிக்கும் போது எப்படி பார்த்துட்டா அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல இது அவளே அந்த இதுக்கு ஃபுல்லா போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட கேட்டா. நான் அப்படியே விட்டுருவா, எதுவும் எடுத்துக்கிறேன். ஆமா இதுதான் பெஸ்ட் டெசிஷன், அத
குழந்தை வந்து அந்த இதோட சேர்ந்து வளரும் போது அதுக்கான நேச்சுரல் இம்யூனிட்டியும் அதுக்கு சேர்ந்தே வரும். அது எதை கண்டுமே வந்து பயந்தோ இல்ல யாரையோ டிபெண்ட் பண்ணியோ வளராது. அது ஒரு நல்ல ஒரு கான்பிடண்டா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பீயிங்கா அது வந்து க்ரோ ஆகும். அதனால ஒரு ரொம்ப சின்ன குழந்தைங்கன்னா நம்ம இப்படி பாத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெரிய குழந்தைங்க நேற்று கூட ஐயாட்ட ஒருத்த கேட்டிருந்தேன் ரொம்ப பிடிவாதம் பிடிக்குதே அப்படின்னு சொன்னா ஆமா குழந்தைங்கன்னா அடம் பிடிக்கதான் செய்யும் பிடிவாதம் பிடிக்கதான் செய்யும். நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாட்டு விஷயத்துல வந்து குழந்தைங்களுக்கு வந்து அப்படியே உட்கார்ந்து திணிப்பாங்க பயங்கரமா. அதுக்கப்புறம் திணிச்சுட்டு அது சாப்பிடவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பான். அது என்னடானா ரொம்ப உஷாரா நம்ம குடுக்குற ஃபுட் எல்லாம் சாப்பிடா அதுக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாம் நிறைய சாப்பிடற மாதிரி எல்லாம் அது பண்ணிட்டே இருக்கும். சோ இது ரெண்டுக்குமே ஒரு பேலன்ஸ் கொண்டு வரணும்னு சொன்னா முதல்ல வந்து இந்த ரொம்ப சீக்கிரமா இதெல்லாம் என்னோட ஐடியாஸ்ங்க ஒரு 2 வயசுல 3 வயசுல கொண்டு போய் பிளே ஸ்கூல்ல அதை போட்டு திணிக்கிறது நம்ம வசதிக்காக நாலேஜ் சீக்கிரம் வரணும்னு காம்படிட்டிவ் வெல்ல அதை கொண்டு போய் அப்படியே தள்ளி அந்த ஜெயிலுக்கு அப்பவே போடுறது இந்த வேலையெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஒரு 5 வயசுக்கு மேல அதுல ஸ்கூலுக்கு போட்டா போதும் அந்த டைம் வரைக்கும் அது வீட்லயே ரொம்ப ஆரோக்கியமா அதுக்கு வந்து அதுக்கு எப்ப பசிக்குதோ அதுக்கு என்ன இதுவோ அதை பார்த்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா அதுவும் வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகும். இவங்க வந்து பாலையும் கொடுப்பாங்க அப்புறம் சாப்பாட்டையும் கொடுப்பாங்க அப்ப பாலே நிறைஞ்சிடும் குழந்தைக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது தனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து கேருங்கிற பேர்ல நம்ம தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சிருக்கோம். சோ மெயினா நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் உடையணும். உடஞ்சிட்டு அந்த குழந்தைய நேச்சுரலா அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தா அதுகிட்ட இருந்து நிறைய நம்ம வந்து கத்துக்கலாம். ரொம்ப அது இன்னசென்ஸா இருந்தாலும் சரி அது வந்து விஷயங்களை அப்சர்வ் பண்ணி ஷார்ப்பா கேள்வி கேக்குறதா இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே நாம அதுங்க கிட்ட இருந்து கத்துக்கிறது மாதிரியான ப்ராசஸ் தான் நிறைய இருக்கும். நன்றி மேம். வளர்ந்த குழந்தையிடம் இருக்கும் அட்டாச்மெண்ட்டை என்ன செய்வது? கல்யாணம் ஆகி கொடுத்துட்டோம் பையனை, ஆனாலும் அந்த குழந்தை மேல அட்டாச்மெண்ட் ரொம்ப இருக்கு, அதனால வீட்டுல நிறைய ப்ராப்ளம் வருது. அதான் இல்ல இந்த கேள்வி எல்லாம் வந்து நம்ம வந்து கவுன்சிலிங் டைப்லாம் நம்ம கொடுக்க முடியாது. நம்ம என்ன சொல்றதுன்னா அந்த குழந்தை மேல அட்டாச்மெண்ட் இருக்குன்னா அந்த அம்மாவை நைஸா கூப்பிட்டு வந்து அட்டாச்மெண்டோட வேறே எங்க இருக்கு மனசுலதான் இருக்கு, மனசுல இருந்து நீங்க எப்படி விடுபடலாம்னு சொன்னா அதுல இருந்து போராடாதீங்கன்னு சொல்லி முதல்ல இவங்களை வந்து அந்த அனுபவத்துல இருந்து இவங்களை நம்ம ஃபர்ஸ்ட் விடுவிக்கிறோம். விடுவிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கே தெரியும் அந்த அட்டாச்மெண்டே வந்து தேவையே இல்லை. நம்ம அட்டாச்மெண்ட்ங்கிற பேர்ல கண்ட்ரோல் தான் பண்ணிட்டு இருந்திருக்கோம், டிமாண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கோம், ப்ரொசஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அது எல்லாமே போய் நம்ம ஃப்ரீ ஆனோம்னா அவங்களுக்கு பயங்கர ஃப்ரீடம் கொடுப்போம். அப்போ பார்த்தா அந்த குழந்தைங்க நம்ம கிட்ட ஆட்டோமேட்டிக்கா வரும், அவங்களே நம்மள்கிட்ட இதுவாகி வருவாங்க. இப்ப நாம போய் அவங்கள என்னவோ புடிச்சு நம்ம கட்டி வைக்கிற மாதிரி இருக்கும். பட் நாம ஃப்ரீ ஆயிட்டோம்னு சொன்னா அவங்கள ஃப்ரீயா விடும் போது அது அங்க ஒரு இணக்கம் வரும், அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். நன்றி மேம், பியூட்டிஃபுல். கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம்.
கங்கா தேவி திருப்பியும் வந்திருக்காங்க, அவங்கள அன்மியூட் பண்றேன். மேம் நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கலாமா? வணக்கம்மா. ஆ வணக்கம் மேடம், நான் வந்து சென்னை திருமலையில இருந்து பேசுறேன். முத்னேஷ் மேடம், நான் ஒரு வாட்டி உங்ககிட்ட கேட்டிருக்கேன், சரி பாப்பா வந்து இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அதுக்கு நீங்க அதுக்கு எனக்கு எப்படி தீர்வு கொடுத்தீங்கன்னா, நீங்க ஒரு பேரண்டா இல்லாம ஒரு பாட்டி தாத்தா மாதிரி அவங்களை அணுகுனீங்கன்னா அவங்க மேல அக்கறையும் இருக்கும், அதே நேரத்துக்கு அவங்கள ஃப்ரீடமா விடுவீங்க. உங்களோட அணுகுமுறை வந்து உங்களுக்கே புரியும் இப்ப அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆச்சு. அதை இங்க ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு மேடம். கிராண்ட்பேரண்டா இருந்துட்டோம்னு வச்சுக்கீங்களா, ஃப்ரீடமா விட்டுருவோம், அதே நேரத்துக்கு அக்கறையா என்ன செய்யணுமோன்னு செய்வோம். ஆனா நம்ம கிட்ட கேக்குற வரைக்கும் கொஞ்சம் கவனம் இருக்கும், இப்ப வந்து கேட்கறது அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அப்ப சொல்லி போடுங்க. அப்ப மரியாதையும் கூடுதில்ல நமக்கு என்ன கவலை இருக்கும்னா, அது தப்பான வழிக்கு போயிடக்கூடாதே அப்படிங்கிற ஒரு டென்ஷன் தான் வந்து நம்மள போட்டு ரொம்ப வாட்டி இருக்கும். அப்போ அது அந்த இடத்துல அது என்னன்னா, தப்பான வழின்னா குழந்தை வந்து சின்னதா தடுமாறும் போதே நம்ம கிட்ட அதுக்கு ஷேர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கணும். என்னனாலுமே முதல்ல அது பேரண்ட் கிட்ட வந்து சொன்னாதான் நம்மளால வந்து அதை வழிப்படுத்த முடியுமே தவிர, அது நம்மள கிட்ட வந்து மறைக்க மறைக்க இன்னும் இன்னும் பெரிய தவறுக்கே அழிச்சிட்டு போகும். சோ முதல்ல வந்து அதை கம்ஃபர்டபுளா வச்சுட்டு, ஓகே இந்த இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, நீ ஜாக்கிரதையா இருந்துக்கோ, பட் எதுனாலுமே எங்கிட்ட சொல்லு அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் குடுக்கறதுதான் ஒரு அஸ் அ மதர் ஒரு டீனேஜ் கேர்ளுக்கு வந்து நம்ம வந்து செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். சோ எப்ப வந்து அந்த ஃப்ரீடம் குடுக்கறோமோ அந்த குழந்தை வந்து இதுவா ஆகாது மோஸ்ட்லி. அப்படியே ஆனா ஒரு லேசா ஒரு தவறு போனதுன்னா கூட அது நம்ம கிட்டயே வந்து ஷேர் பண்ணும் போது நம்ம அத வந்து இட்ஸ் ஓகே, நீ இனிமே எப்படி ஜாக்கிரதையா நடத்துக்கலாம்னு சொல்லி எடுத்துட்டு வரும்போது அதுக்கு இன்னும் தெளிவா இருக்கும். சூப்பர் மேடம். ஆனா அது வந்து பாத்த பாப்பாக்கிட்டயும், ஆமா பாடி தாத்தா வந்து ஃப்ரீடமாவும் இருப்பாங்க, அவங்க மேல அக்கறையாவும் இருப்பாங்க, என்ன எப்ப சொல்லணும் எவ்வளோன்ட்டு சொல்லணும்னு தெரியுது. கொஞ்சம் ஜாஸ்தி சொல்லிட்டாலும் பிடிக்கல பசங்களுக்கு. சரி மேடம், அதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் மேடம் திருப்பி லைன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச். உங்களை மியூட் பண்றேமா. அதை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்ல முடியுமா, நீங்க தாத்தா பாட்டியா இருந்து குழந்தைல பாக்குறது பத்தி? ஐ திங்க் நிறைய பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐயா நேத்து ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க, பார்த்தா ஒரு பேரண்ட்ஸே இப்ப ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா அப்பா, அதுல வந்து ஒருத்தங்க வந்து என்ன ரோல் எடுத்துக்கணும்னா பேரண்ட் ரோல் தான் எடுத்துக்கணும். அதாவது கொஞ்சம் கவனிக்கணும், அவங்க என்ன எப்படி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கண்டிக்கிறதோ எல்லா நெறிமுறைப்படுத்துறதோ ஒரு பேரண்ட் எடுத்துக்கணும். இன்னொரு அதே அந்த அவங்க அந்த ரோல் எடுக்கும் போது இன்னொருத்தவங்க வந்து அந்த பார்ட்னரை சப்போர்ட் பண்ணக்கூடாது, குழந்தையதான் சப்போர்ட் பண்ணும். ஓகே நீ அப்படி பண்ண மாட்ட, பட் இருந்தாலும் அம்மாவுக்கு வந்து உன் மேல ஒரு இதுன்னு குழந்தைக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாதான் குழந்தைக்கு வந்து இந்த விஷயமே உள்வாங்க முடியும், இல்லைன்னா ரெண்டு பேருமே எதிரி ஆயிடுவாங்க. சோ அந்த இடத்துல வந்து ஒருத்தர் வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கணும், ஒருத்தங்க வந்து கொஞ்சம் கூலா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐயா நேத்து நல்ல தெளிவா, ஐயா ரொம்ப ஷார்ட்டா அண்ட் ஸ்வீட்டா கிளியரா சொல்றாரு. ஆமா என்னோட பர்சனல் இதுல வந்து பொதுவாவே டோட்டலாவே நான் ஃப்ரீயா விட்டேன் அவனை. சோ அவனே போய் தெரிஞ்சு எல்லாரும் நினைப்பாங்க பையன் போய் ஃப்ரீயா விட்டா, அப்படிலாம் இல்ல, பொண்ணும் வளர்த்துருக்கிறான் அக்கா பொண்ணு. சோ அவங்கள ஃப்ரீயா விட விட அவங்க வந்து பயங்கர தெளிவாறாங்க. இப்ப இந்த குழந்தை விஷயத்துல கூட அக்கா பொண்ணுதான் அப்படி முடிவெடுக்கிறா. அதுதான் நமக்கு நம்ம அதுக்கான ஸ்கோப் எல்லாம் சுத்தி விதைச்சு வச்சிடணும். அப்ப அவங்க கரெக்டா அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுறாங்க. அதனால எதையுமே வந்து இப்படி ஆயிடுமோன்னு பயந்து நம்ம எஃபர்ட் போட வேண்டாம். கொஞ்சம் உஷாரா அவங்களுக்கே வந்து உன் செயல்ல மட்டும்
நீ கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தாம, அதுதான் ரொம்ப முக்கியம். நீ மோசம் இல்ல நீ இப்படி நீ அப்படி அப்படின்னு சொல்லி அவங்கள டார்ச்சர் பண்ணாம, நீ ரொம்ப நல்ல குழந்தைதான், உன்னோட செயல் மட்டும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோ அப்படிங்கிற அந்த ஒரு இதை நம்ம பிரிச்சு வழிபடுத்தினோம்னா அந்த குழந்தை வந்து இன்ஃபேக்ட் நம்மள விட பயங்கர ஷார்ப்பா இருக்காங்க, பயங்கரமா கேட்ச் பண்றாங்க. Thank you, ma'am. Thank you so much. கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. நான் இப்போ கண்டிக்கிறத பத்தி பேசுறேன், எனக்கு திடீர்னு இப்பதான் ஞாபகம். அதாவது பேம்பரிங்கும் டூ மச்சா இருக்கும், ஓகேவா? சோ டூ மச் பேம்பரிங் இல்லைன்னா டூ மச் கண்ட்ரோல், ரெண்டுமே வந்து என்ன அந்த ஒரு பழமொழி தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம் சொன்ன மாதிரி, எல்லாமே வந்து ஒரு மாடரேட்டா இருக்கணும் அப்படிங்கறத மெசேஜ். சோ ஒரு பேரண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தா இன்னொரு பேரண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கணும். சம்டைம்ஸ் சில விஷயங்கள்ல இவங்க ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, இவங்க லூஸ் ஆயிடணும். இப்படியும் தான் பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஒருத்தரே அப்படி ரோல் எடுத்துக்கிட்டு வில்லி வில்லன் பேர் வாங்குறது இல்ல. இவங்க எந்த விஷயத்துக்கு இவங்க இதுவா இருக்காங்களோ அந்த விஷயத்துக்கு இவங்க சொல்லும் போது இவங்க அவங்களுக்கு குழந்தைக்கு இதுவா இருக்கணும். சோ பேம்பரிங்க வந்து ஃபுல்லா நம்ம குழந்தைக்கு செல்லம் கொடுத்து ரொம்ப அப்படி கெடுத்து வைக்கிறது தான் இன்னைக்கு ரொம்ப காமனா இருக்கு. கண்டிப்பா அதுலயும் ஒரு அளவு இருந்தா போதும். போயிடுவாங்க வாய்ப்பே இல்ல. இப்ப டீச்சர்ஸே எதுவுமே பண்ணக்கூடாது ஸ்கூல்ல. இப்போ அந்த யூஎஸ் கல்ச்சர்ல பேரண்ட் வீட்டுல ஷவுட் பண்ணக்கூடாதுங்கிற லெவலுக்கு தான் இங்கேயும் வந்துட்டு இருக்கு. பட் ஆக்சுவலா தேவையும் இல்ல. அதான் சொல்லணும், குழந்தைய வந்து ஒரு மனிதனா முத்திரை குத்துறோம்ல, நீ கெட்டவன் நீ நல்லவன் அப்படின்ட்டு, முதல்ல அதை நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் கம்ப்ளீட்டா. அந்த குழந்தைக்கு தானே மோசங்கிற ஒரு கில்ட்ட கிரியேட் பண்ற எந்த வார்த்தைகளையும் நம்ம வந்து அவாய்ட் பண்றதுதான் நம்ம செய்யற மிகப்பெரிய உபகாரம். அதுக்கப்புறம் நம்ம வந்து செயல்ல வந்து இப்படி இப்படி இருக்கு நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்றது நிஜமாவே நல்லாவே ரீச் ஆகும். பட் அவனோட கேரக்டர் டார்கெட் பண்ணி அதுல அந்த பொண்ணோட கேரக்டர் டார்கெட் பண்ணிட்டோம்னா நம்மளோட பர்பஸ் அச்சீவே ஆகாது. இன்ஃபேக்ட் அது வந்து மாத்தி ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கும். அந்த குழந்தை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதுக்கப்புறமா ஷேர் பண்ணி குழம்பி அப்படி ஆயிட்டு இருக்கும். ஸோ அதனால தயவுசெய்து அந்த கேரக்டரை வந்து டார்கெட் பண்ணி பண்றத பண்ணவே பண்ணாதீங்க. அது சின்ன குழந்தையில இருந்தே நீ வந்து தாத்தா மாதிரி இல்ல நீ உங்க அப்பா மாதிரி நீ இவ்வளவு மோசம் இல்ல நீ இவ்வளவு இது ஏதோ நல்லதா கூட அப்படி ஒண்ணும் அப்படி சொல்லி வளர்க்கவே வேண்டாம். சாதாரணமாவே அவங்க கிட்ட இருக்கிற குவாலிட்டிஸ் அப்ரிஷியேட் பண்ணிட்டு நல்ல கொண்டு வர்றது ஒண்ணு. அட் த சேம் டைம் இன்னைக்கு வேர்ல்டே பாத்தீங்கன்னா ரொம்ப சக்சஸ் ஃபெயிலியர் ஓரியன்டா இருக்கு. எத்தனைனாலுமே சக்சஸ்னா பெரிய மந்திரம், ஃபெயிலியர்னா அது ஆகவே ஆகாது, அது ஒரு பெரிய பிளண்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அதுவுமே ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஆரோக்கியமான விஷயமே இல்லை. சக்சஸோ ஃபெயிலியரோ சக்சஸ்க்கு தான் போறோம். பட் ஃபெயில் ஆனாலும் பிரச்சனை இல்லை, உன்னோட எஃபர்ட்டை முடிஞ்ச வரைக்கும் நீ எவ்வளவு போடுறியோ போட்டு வா அப்படின்னு சொன்னோம். இதை சொன்ன உடனே இவங்க எல்லாம் வந்து 0.1%ல சீட் போதே அப்படிம்பாங்க. அதெல்லாம் இவங்க சொல்ற சாக்கு தான். இன்னைக்கு நமக்கே தெரியும் நம்ம ஹஸ்பண்ட் எல்லாம் என்ன படிச்சிருப்பாங்க, ஆனா என்ன வேலை செய்யறாங்க சம்பந்தமே இருக்காது. படிப்புக்கும் வேலைக்கும் சம்பந்தமே இல்லைன்னு இன்னைக்கே எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. சோ குழந்தை வந்து படிப்பை வச்சுதான் அப்படி போவான் அப்படி இப்படின்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு வேணாம். அவன்கிட்ட என்ன டேலண்ட் இருக்கு, அவனுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு அவன் மாறிக்கிட்டே தான் இருப்பான், அந்த இதுவும் இருக்கு. பட் அதை கூட கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்து அதுக்கப்புறமா நீ இப்படி மாறாம ஒன்ன சூஸ் பண்ணுன்னு சொன்னா அவனுக்கே புரியும். ஃபர்ஸ்டே எடுத்தவனே நீ அப்படிதான் நீ இப்படிதான் சொல்லிட்டா அதுவே அவனை பிளாக் பண்ணிடும். ஓகே நன்றி மேம். தயா அவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க, உங்களை அன்மியூட் பண்றேமா, நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பேசலாம். வணக்கம் முத்துலட்சுமி மேடம். வணக்கம். நான் ஹேமா, பிட்ஸ்பர்க்ல இருந்து பேசுறேன். ஒரு சின்ன டிஃபரண்ட்
பாயிண்ட் ஆஃப் ஒப்பீனியனா இல்ல அது எப்படின்னு டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஐயா கூட நேத்து சொன்னாங்க, நீங்க சொன்னீங்க, அதாவது ஒருத்தவங்க ஒரு பேரண்ட் சொல்லும் போது இன்னொரு பேரண்ட் வந்து அவங்கள வந்து அரவணைச்சு போகணும், ஒருத்தவங்க கண்டிக்கும் போது ஒருத்தவங்க, அது ஆக்சுவலா அதுல கொஞ்சம் ஒரு டிஃபரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. என்னன்னா இப்போ ஒரு பேரண்ட் வந்து அது தப்புன்னு சொல்லும் போது, இஃப் த அதர் பேரண்ட் இஸ் நாட் ஆன் த சேம் பேஜ், அவங்களும் அதை தப்புன்ற மாதிரி ஒத்துக்கலன்னா இந்த பசங்க ரொம்ப ஷார்ப்பு. அவங்க வந்து சி அப்பா வந்து அது ஓகேன்னு தான் சொல்றாங்க. அப்ப வந்து அப்பா வந்து எப்பயுமே வந்து ஒரு நல்ல, அப்பவோ அம்மாவோ ஒவ்வொரு ஃபேமிலியில டிஃபர் ஆகும், ஒருத்தவங்க ஆல்வேஸ் த பேட் காப், ஒருத்தவங்க ஆல்வேஸ் அப்படியே ரொம்ப கூல் பர்சன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. ரெண்டாவது நம்ம சொல்றது வந்து அவங்களுக்கு அவங்க வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க, அது தப்புதான் அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு, ஏன்னா அப்பா ஓகேன்னு தான் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால இங்க வந்து ஜென்ரலா வந்து இப்ப ரெண்டு பேருமே வந்து ஹார்ஷா இருக்க தேவையில்லை, பட் ஆமாப்பா நீ பண்ணது தப்புதான், அம்மா சொல்றதும் கரெக்ட் தான், அல்லது அப்பா அந்த மாதிரி ரெண்டு பேரும் அதுல ஒரே பாயிண்ட் ஆஃப் இத சொன்னாங்கன்னா அப்ப அவங்க ஏதோ ஓட் நம்பர் மாதிரி அவங்க அப்பதான் வந்து தேர் கன்வின்ஸ்ட் சரி ஓகே அதை வந்து மாத்திட்டாங்க. ஸோ அது வந்து ஒருத்தவங்க சொல்லும் போது இன்னொருத்தவங்க சரி ஓகே அப்படின்னு சப்போர்ட் பண்ணா என்ன ஆயிடுறாங்கன்னா அவங்க அட்வான்டேஜ். கரெக்ட் கரெக்ட். சோ ஐ மீன் அரவணிச்சு போலாம், பட் அட்லீஸ்ட் ஒரே பாயிண்ட் ஆஃப் இத ஸ்ட்ரெஸ் பண்ணா தென் கொஞ்சம் பசங்க ரொம்ப உஷாரா இருக்காங்க இப்பலாம். ஆமா ஆமா அக்ரீட். அது கரெக்டா ஹேமா, நல்ல சரியான பாயிண்ட் ஆஃப் வியூ தான். பட் இந்த இடத்துல எப்படி ஆயிடும்னு சொன்னா ரெண்டு பேருமே அப்ப ஒரு ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு அதை போய் குழந்தைகிட்ட போனா அந்த குழந்தை வந்து ஐயோ நம்மள வந்து ஒரு கவுன்சிலர் மாதிரி பாத்துட்டு அலறி அடிச்சு ஓட ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து அது ஒரு ஃப்ரெண்ட்லியா எடுத்துட்டு போறதுக்கு கரெக்ட் கரெக்ட் அந்த மாதிரி அதுக்காக சொல்றது. பாக்கும்போது ஒரு அக்கறையே இல்லாத இடத்துல நம்ம வந்து அன்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சு கண்டிஷன் ஆகி வளர்றோம். அதனால நம்ம அக்கறையா இருந்தோம்னா நம்ம ரொம்ப அன்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டிரான்ஸ்லேட் ஆகி, அப்போ ஓவரா அக்கறையா இருந்தா நம்ம ரொம்ப அன்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கண்ட்ரோலிங்கா மாறிடுது. அப்படி அது அது வந்து சின்ன குழந்தையா இருந்து ஆகி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த பசங்க மேல அதே மாதிரி ஒரு அந்த ஒரு இதுதான் இருக்கு. ஸோ அக்கறையா இருக்கிறதே ஐயா அழகா சொல்லுவாங்க, அன்பா இருக்கிறதுனாலே முதல்ல நம்ம அவங்களையும் அவங்களாவே இருக்க விடுறதுதான் உண்மையான அன்பு. புரிதல் வரும் பொழுது அந்த அக்கறைக்கும் அந்த அன்புக்கும் என்ன டிஃபரன்சியேஷன் அப்படிங்கறது புரியும். பட் அதோட பேசிஸ் வந்து நம்ம ஏன் தப்பா புரிஞ்சுக்கிறோம்னா நம்ம அக்கறை இல்லாம வளர அன்பு புரியறதுனால நம்ம அக்கறையா இருந்தோம்னா நம்ம அன்பா இருக்கோம் அப்படின்னு ஓவர். அதான் அந்த பாயிண்ட் சொன்னோம்ல, அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொன்னாலே அது வந்து அன்பு இல்ல, அது வந்து ஒரு ஒரு ஆக்சுவலா ஒரு நெகட்டிவ் டேர்ம். அட்டாச்மெண்ட் ஆனாலே நம்ம விருப்பத்துக்கும் நாம எது நல்லதுன்னு நினைக்கிறோமோ அதை குடுக்கறதுக்கும் நம்ம வந்து ஒரு கண்ட்ரோலிங் இதுவாகிடும். பட் அன்பு அப்படின்னு சொன்னா நம்ம விருப்பத்தை திணிக்காம அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அதுல அவங்களுக்கு எது பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு நம்மளாலேயே டிஸ்கிரிமினேட் பண்ண முடியும். ஸோ அந்த டிஸ்கிரிமினேஷன் வந்து அன்புங்கிறதே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரீயா விடுறதுதான் அன்பே. நம்மளே வந்து ஃப்ரீயா விட போய் தான் நமக்கே வந்து நல்ல விடுதலையே கிடைக்குது. ஸோ முதல்ல அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுக்கும் போதுதான் அது அந்த பாயிண்டே ரீச் ஆகுது. நமக்கு நம்ம எப்போ வந்து நம்மளாமே செக் பண்ணிக்கலாம்னா அந்த நம்ம அட்டாச்மெண்டா இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு இது வரும்பொழுது நம்ம நீடியா இருக்கமா, நம்மளோட தேவைக்காக நினைக்கிறோமா, அவங்களோட இதுக்காக பண்றோமான்னு யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு புரிஞ்சிடும். முதல்ல அண்டர்ஸ்டாண்டிங்க்கு முன்னாடி அது ஒத்துக்க முடியாது. அதுக்குதான் சொல்றது, இப்ப கவுன்சிலிங் எல்லாம் குடுக்கறதுல முதல்ல யாருக்கு அந்த ஃபீல் இருக்கோ அவங்க கொண்டாந்து விடுதலை, முதல்ல பந்தம்னா என்ன விடுதலைன்னா என்னன்னு அதை குடுத்துடணும். நிறைய கவுன்சிலிங் பண்ணி பண்ணி